தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கதை சொல்லட்டுமா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா, வியாபாரம் வேறு மனிதாபிமானம் வேறு அப்படிங்கிற கதை தான். நம்ம நிறைய கடைங்களுக்கு போகிறோம் செய்கிறோம், எல்லா கடையிலும் நம்ம என்ன சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு நம்ம காசை கொடுத்து வாங்கறதில்ல. அவங்கக்கிட்ட நிறைய போராட்டம் பண்ணுறோம், இல்லை இந்த ரேட்டு நீங்கள் ஜாஸ்தி சொல்கிறீங்க, என்னங்க டபுள் மடங்கு ரேட் சொல்கிறீங்க, ட்ரிபிள் மடங்கு ரேட் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம நிறைய ஃபைட் பண்ணுறோம். சில டைமில் வந்து அவங்க ரொம்ப நம்மக்கிட்ட கெஞ்சுவாங்க, இல்லைங்க இவ்வளோ ரேட்டெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க எங்களுக்கு அப்படின்லாம் நிறைய பேசுகிறாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். அப்போ நமக்கு உள்ளாரியே ஒரு சந்தேகம் வரும், நம்ம வந்து சரியாக தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட அடித்து பேசினது சரியா தப்பா அப்படின்லாம் வந்து சில நேரத்தில் நம்ம வந்து யோசிப்போம். அதுக்கு வந்து உங்களுக்கு தெளிவடைகிற மாதிரி ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு நான் விளக்கலான்னு ஆசைப்பட்றேன். இந்த கதையோட தலைப்பு வியாபாரம் வேறு மனிதாபிமானம் வேறு. ஒரு ஊரில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா டெய்லியும் அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது, அவங்களுக்கு வசதியும் கிடையாது. அவங்க அன்றாடம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வியாபாரம் செஞ்சு அந்த வியாபாரத்தில் வர அந்த லாபத்தை தான் அன்னைக்கு சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற பணமே. அந்த வியாபாரம் அன்னைக்கு ஆச்சுன்னா தான் அந்த வர காசு தான் அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அப்படிப்பட்ட அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா முட்டை வியாபாரம் பண்ணுறாங்க. டெய்லியும் போவாங்க கடையில் வந்து ஒரு 100 முட்டை வாங்கிட்டு வருவாங்க. போயிட்டு வீதி வீதியாக வந்து அந்த முட்டைகளை வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரம் பண்ணிட்டு அந்த வியாபாரம் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு அந்த முட்டை வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த காசு முதல் காசை கொடுத்துட்டு மீதி வந்து லாபம் கொஞ்சமாக அவங்களுக்கு கிடைக்கும். அந்த காசை எடுத்துகிட்டு போய் தான் அன்னைக்கு தேவையான அரிசி பருப்போ அந்த சாப்பாட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி தான் அவங்களோட பொழப்பு போயிட்டுருந்தது. ஆனால் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்குன்ட்டு யாருமும் கிடையாது. அப்படி போகும்போது டெய்லியும் ரெகுலராக வந்து அவங்க வந்து அந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு வீதியில் போகும்போது அந்த வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்க அந்த பெண்மணிகள்லாம் டெய்லியும் வீட்டில் இருக்கவங்க அவங்க முட்டைகளை வாங்குறவங்க தான். அப்படி வாங்கும்போது அவங்க வந்து ஒரு முட்டையோட விலை வந்து 3 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நல்ல பணக்காரங்க, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குங்க, அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. அந்த வீட்டில் இருக்க பெண்மணிக்கிட்ட வந்து முட்டை கொடுக்கும்போது அந்த பெண்மணி சொல்லுவாங்க, இல்லை 3 ரூபாய்க்கெல்லாம் முட்டை கிடையாதுங்க, 2 ரூபா 60 காசு தான் முட்டை, அதுதான் முட்டையோட கரெக்டான விலை, நீங்கள் ஜாஸ்தி கேட்டாலாம் நான் கொடுக்க முடியாதுங்க அடித்து பேசுவாங்க. ஆனால் மற்ற பெண்மணிகள் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்குற காசை அப்படியே கொடுத்துருவாங்க. 3 ரூபாவா சரிப்போ, என்ன ஒரு 40 பைசா, அந்த 40 பைசாவில் என்ன இருப்போம், ஆ பரவாயில்ல இந்தாப்போ நமக்கு வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பணக்கார வீட்டு பெண்மணி என்ன செய்வாங்கன்னா, 2 ரூபா 60 காசு தான், எனக்கு முட்டை கொடுத்தா கொடுமா இல்லைன்னா வேண்டாம். டெய்லியுமே அவங்க ரெகுலராக அந்த வழியில் போகிறவங்க, டெய்லியும் விற்கிறவங்க, டெய்லியும் வாங்குறவங்க தான். ஆனால் அந்த பெண்மணி அடித்து பேசுவாங்க, இல்லைங்க முட்டையோட விலை 2 ரூபா 60 பைசா தான், அதுக்கு முட்டை கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா வேண்டாம். அவங்களும் அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம வழக்கமாக விற்கிறவங்க, நம்ம எந்த வியாபாரியும் இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் 2 ரூபா 60 காசு கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் 3 ரூபா அப்படின்னு தான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்க பெண்மணிகள்லாம் பேசுவாங்க, என்ன அவகிட்ட காசு இருந்து என்ன பிரயோஜனம், அந்த அம்மா பாருங்கள் ஒரு 7 பொம்பளை தானே விற்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லை, அவங்க காசு நினச்சாக்கா 10 ரூபான்னு கூட கொடுத்து வாங்கலாம், ஆனால் எவ்வளோ சண்டை போடுறாங்க, எவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட வந்து கொடுத்தா அந்த அம்மாவுக்கும் ஒரு நாள் சாப்பாட்டு செலவுக்கு ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணிகள்லாம் அந்த பெண்ணை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்க ரொம்ப கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க, இப்படியெல்லாம் வந்து அந்த பெண்மணிக்கிட்ட அடித்து பேசி டெய்லியும் குறைச்சி குறைச்சி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஒரு மாதிரி இழிவாக பேசிகிட்டே இருப்பாங்க. அடுத்து ஒரு நாள் வந்து அதே மாதிரி அந்த பெண்மணி வியாபாரம் பண்ணிட்டு வரும்போது இவங்களும் வாங்கிட்டாங்க 3 ரூபா கொடுத்து, அந்த பெண்மணி வீட்டுக்கிட்ட போகும்போது அவங்களும் எப்பவும் போல் வழக்கமாக வாங்குற மாதிரி 2 ரூபா 60 காசு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. இவங்களும் சரி நம்மளோட வியாபாரத்தை வந்து விட வேண்டாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வராங்க. அந்த வீட்டில் அந்த முட்டையை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு கல்லை தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க அந்த பெண்மணி, அந்த வியாபாரம் பண்ணுற பெண்மணி. அந்த கூடையில் இருக்க முட்டை எல்லாம் கீழே விழுந்து ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. அவங்க பயங்கரமாக அழறாங்க.
அச்சோ என்னோடய வியாபாரம் போச்சு, இன்றைக்கி சாப்பாடு போச்சு, இன்றைக்கி நான் கொண்டு வந்த முட்டையோட லாபம் நான் கொண்டு போய் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த முதல்ல நான் எப்படி கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறேன் தெரியலையேன்னு பயங்கரமாக அழுகுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே இந்த பணக்கார வீட்டு பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க வேகமாக ஓடி போயிட்டு அந்த பெண்மணியை தூக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்க கையில் ஒரு 300 ரூபாய் காசும் கொடுத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் போட்ட முதல்ல இதை வச்சு நீங்கள் அடுத்த நாள் வியாபாரத்தை வந்து நீங்கள் தொடங்குங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அப்படி உதவி செஞ்சதும் பக்கத்தில் இருக்க பெண்மணிகள்லாம் பேசினாங்கல்ல, எல்லாம் இப்படி வந்து அண்ணாந்து பார்த்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து கரெக்டான விலை கொடுத்து தான் வாங்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதே சமயம் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த தினத்தில் அந்த பெண்மணிக்கு ரொம்ப மிகப்பெரிய நஷ்டம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அந்த சமயத்துக்கு அவங்க போய் உதவி செஞ்சாங்க, அந்த காசு யோசிக்காமல் அவங்கக்கிட்ட அடித்து பேசினாங்க, வியாபாரம் பண்ணாங்க. ஆனால் அந்த செகண்ட் ஒரு செகண்ட் தான் யோசிக்க கூட செய்யலை, 300 ரூபாய் காசு கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்தாங்க, உதவி பண்ணாங்க. இதுதாங்க மனிதாபிமானங்கிறது. வியாபாரங்கிறது வேற, மனிதாபிமானங்கிறது வேற. வியாபாரத்துக்கு நம்ம போராடலாம், ஆனால் நம்ம எவ்வளவோ அவங்க கூட சண்டை போட்டு நம்ம வியாபாரம் பண்ணலாம், ஆனால் மனிதாபிமானங்கிறது ஒரு செகண்டு கூட நம்ம யோசிக்காமல் அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். இதுதான் மனிதாபிமானம். இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் கதை சொல்லட்டுமா என்ற நிகழ்ச்சியில் அற்புதமான கதையோடு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கமலாபதி. நன்றி, வணக்கம், பாய்.